ஷாஃபி இமாம் மன்கள்ங்கிற ஒரு இதில் அவங்களுடைய ஹதீது வருது, ஒரு ரிவாயத்து வருது. சஹாபாக்களை பின்பற்ற வேணாம்னு சொன்னா என்ன திட்டுவீங்களோ? அப்படி திட்டுறதா இருந்தா யாரை முதல்ல திட்டணும்? அவர் சொல்றாரு, யாரை திட்டணும்? முதல்ல ஷாஃபியாவியை தான் திட்டணும். இந்த ஊர்ல எல்லாம் ஷாஃபி தானே, ஷாஃபியை தான் நீங்க திட்டணும் ரழியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஷாஃபி இமாமுக்குள்ள ரிசாலாங்கிற கிதாபில் அவங்களே தன்னை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்களை இப்ப குர்ஆன் நமக்கு அடிப்படை என்ன சொல்றோம்? குர்ஆனு, ஹதீது, இஜ்மா, கியாஸ், இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள், இமாம்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் இது நம்முடைய மூலாதாரங்கிறோம். இதுல கவுலு சஹாபா, சஹாபாக்களினுடைய சொல்லையும் ஒரு அபிப்பிராயமாக கொண்டு வரலாமா என்ற நிலை வந்தால், அதுல ரெண்டு நிலையை இமாம் ஷாஃபி சொன்னதாக அவர் சொல்லி முந்தைய சொல்லின் பிரகாரம் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இப்ப நான் இப்ப பாருங்க, இப்ப நான் என் நிறைய விளங்கி, நான் இப்ப உங்களுக்கு சொல்லலையா, இப்ப நான் விளங்கின மாதிரி அவர் விளங்கிக்கிட்டாரு. யார் விளங்கின மாதிரி? இவர் விளங்கின மாதிரி அவர் விளங்கினாராம். இவர் விளங்கின மாதிரி இப்ப நான் விளங்கிக்கிட்டேன் இல்லையா, இப்ப நான் விளங்கிட்ட மாதிரி அவர் சாபியமா விளங்கிட்டாரு. சாபியமா விளங்கின மாதிரி நீ விளங்கிட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அப்படி எப்படி முல்டாவா இருக்கு பாருங்க, தக்கப்பூர், ஷைத்தானுக்குள்ள அந்த பெருமை. இன்னொரு இடத்துல சொல்றாருல, சஹாபாக்களை விட நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். எவ்வளவு அசம்பாவிதமான வார்த்தைகள் இதெல்லாம், அது எப்படி இருக்குது? அது அவரே சொல்றாரு, அசஹுமா, ரெண்டு கவுல் இருக்குது, அதுல சஹியான சரியானது என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியானது சஹாபாக்களை பின்பற்ற கூடாது, இதுதான் நவவி இமாம் அந்த செய்தியை, நவவி இமாம் இதை சொல்றாங்க. அசஹுமா, அந்த ரெண்டில் சரியானது சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு ஷாஃபி இமாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல ஏமாத்திரத்துக்கு, இந்த காமெடிக்கும் ஏமாத்திரத்துக்கும் ஒரு நபர் வேணும்னா இவரை வச்சுக்கிடலாம். அருமையான பெருமக்களே, அதில் இருக்கிற வார்த்தை அவர் சொல்றார், அசஹுஹுமா. அசஹுஹுமாங்கிற அரபியில் என்ன அர்த்தம் தெரியுமா? மிகச்சரியானது, ரெண்டு விஷயம் சரியானது என்று இருக்குமையானால் அதில் ஃபர்ஸ்ட்ல ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க, ரெண்டு வலது கண் இடது கண்ணு வைங்களேன். அது சரியானது என்று சொல்லுவதாக இருந்த அவர் சொல்லியதா இந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? ஃபஸ்ஸஹீஹு, சரியது தெரியுமா என்று சொல்லியிருக்கணும். நவீமா அப்படி சொல்லல, அங்க எப்படி இருக்குது? அசஹுமா, ரெண்டில் மிக சரியானது. அப்பா ரெண்டாவது உள்ளது சரியானது, இது அவர்கிட்டயே கேளுங்க, அப்படித்தானு கேளுங்க, மறுக்க முடியாது. ஏன்னா சஹீஹ் இருந்தா பரவாயில்லை, அங்க எப்படி இருக்குது? மிக சரியானது. இந்த அர்த்தம் என்னது? மிக சரியானதுக்கு மாற்றமாக சரியானதுன்னு அர்த்தம், ரெண்டுமே சரின்னு அர்த்தம். அதை இங்க ஷாபி பதவி நீங்க பின்பற்றீங்களா, முதல்ல ஷாபியை திட்டுங்க ரழியல்லாஹு தஆலா. நாங்க திட்ட மாட்டோம், ரழியல்லாஹு தான் எங்க வாயில வரும், மௌத்து வரைக்கும் அதைத்தான் நாங்க சொல்லுவோம்.